சமீபத்தில் சுமார் 2.5 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு பயணித்து இந்தியாவின் சந்திராயன் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கியது. அதேபோல் கடலுக்கடியிலும் இந்தியா சத்தமில்லாமல் ஒரு சோதனையை நிகழ்த்தப் போகிறது. இந்த திட்டத்திற்கு சமுத்திராயன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதாவது கடலுக்கடியில் 6000 மீட்டர் ஆழத்திற்கு 3 மனிதர்களுடன் மத்ஸ்யா 6000 என்ற நீர்மூழ்கி கப்பலை இந்தியா இயக்கப் போகிறது. கடந்த 2018 இந்த கடல் சார்ந்த திட்டமானது தீட்டப்பட்டது. சென்னை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதைத் தொடர்ந்து முதல் கட்டமாக 2021 ஆளில்லா நீர்மூழ்கி கப்பலை சென்னையை ஒட்டிய வங்கக்கடலில் 600 மீட்டர் ஆழத்திற்கு அனுப்பி அதில் வெற்றி கண்டது. அடுத்த கட்டமாக ஒரு பைலட் மற்றும் 2 ஆராய்ச்சியாளர்களுடன் 6000 மீட்டர் ஆழத்திற்கு மத்ஸ்யான் 6000 நீர்மூழ்கி கப்பல் அனுப்பப்பட உள்ளது. 2026 இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டுவிடும் என கூறப்படுகிறது. கடலுக்கடியில் கனிமங்கள் இருக்கின்றதாம், அதை எடுப்பதற்கான வழிகள் என்ன? சமுத்திராயன் திட்டம் என்றால் என்ன? அதன் நோக்கம் என்ன? மத்ஸ்யா 6000 எதற்காக உருவாக்கப்பட்டது, அது செயல்படும் விதம் மற்றும் அதன் உள்கட்டமைப்பு போன்றவற்றை விரிவாக தெரிந்து கொள்ள இக்காணொலியை தொடர்ந்து காண்போம். இத்திட்டத்திற்கு சமுத்திராயன் என பெயர் வர காரணம் என்ன தெரியுமா? சமுத்திரம் என்றால் கடல் என்பது பொருள். கடலுக்கடியில் செய்யும் ஆராய்ச்சி என்பதால் இதற்கு சமுத்திராயன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்தியா மிக நீளமான கடற்கரை பகுதியை கொண்டுள்ளது. கடலோர பகுதிகள் குஜராத்திலிருந்து துவங்கி கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா வழியாக வெஸ்ட் பெங்காலில் முடிவடைகிறது. இந்த கடலோர பகுதிகளின் மொத்த நீளம் 7517 கிலோமீட்டர். அதாவது இந்தியாவின் மொத்த கடலோர பகுதியின் நீளம் 7516 கிலோமீட்டர். இந்தியா 9 கடலோர மாநிலங்களையும் 1382 தீவுகளையும் சொந்தமாக கொண்டுள்ளது. மேலும் கடற்கரையிலிருந்து கடலுக்குள் 2 அல்லது 3 மைல் தூரம் வரை இந்தியா தனக்கு சொந்தமாக கொண்டுள்ளது. பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை விட இந்திய பெருங்கடலில் மிக அரிதான மற்றும் அரிய வகை உயிரினங்கள் இருக்கின்றன. குறிப்பாக மிக அரிதான கனிமங்கள் கடலுக்கடியில் இருக்கின்றன. கடலுக்கடியில் இருக்கும் நிக்கல், அயன், மெக்னீசியம் இதுபோன்ற கனிமங்களை தோண்டி எடுப்பதால் நம் நாட்டின் பல தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஃபோன், ஸ்மார்ட் போன், லேப்டாப் இவற்றிற்கு தேவையான பல பொருட்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய முடியும். எனவே இத்திட்டத்தை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி எடுத்து நடத்தியது. கனிமங்களை கண்டுபிடிக்க இந்திய பெருங்கடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்வு செய்தார்கள். கடலுக்கடியில் சென்று கனிமங்களை ஆராய்ச்சி செய்ய, அவற்றை எடுக்க, எடுத்த கனிமங்களை வெளியே கொண்டு வர பல உபகரணங்கள் தேவை. கடலுக்கடியில் மிக ஆழத்தில் செல்வது என்பது எளிதான விஷயம் ஒன்றும் கிடையாது. நிலவுக்கு சென்று வருவதை விட கடலுக்கடியில் செல்வது மிகவும் கடினமானது. கடலுக்கடியில் அழுத்தம் மிக அதிகமாக இருக்கும். கடலின் மேற்பகுதியை விட கடலுக்கடியில் நீரின் அழுத்தம் 600 மடங்கு அதிகமாக இருக்கும். கடலுக்கடியில் ஒரு நீர்மூழ்கி கப்பலை அனுப்பி அதை உடையாமல் வெளியில் கொண்டு வருவது என்பது மிகவும் சவாலான விஷயம். இச்சவாலை முறியடிக்கும் விதத்தில் உருவாக்கப்பட்டதுதான் மத்ஸ்யா 6000 நீர்மூழ்கி கப்பல். இதை உருவாக்குவதற்கான முயற்சிகள் 2019 எடுக்கப்பட்டது. அப்பொழுதே சமுத்திராயன் திட்டம் செயல்படவும் தொடங்கிவிட்டது. இத்திட்டத்தின் இலக்கு கடலுக்கடியில் இருக்கின்ற கனிமத்தை சுற்றுச்சூழலுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் வெளியில் கொண்டு வருவது, மேலும் நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் என்பதற்காக இத்திட்டம் செயல்முறையும் படுத்தப்பட்டது. ஓஷன் கேட் நிறுவனம் எப்படி டைட்டானை உருவாக்கியதோ அதே போல் இந்தியா மத்ஸ்யா 6000 உருவாக்கியுள்ளது. இதில் 6000 என குறிப்பிடப்படுவது நீர்மூழ்கி கப்பல் கடலுக்குள் செல்லும் தூரமாகும். 2019 ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட மத்ஸ்யா 6000 சில மாதங்களுக்கு முன் சென்னையில் 300 மீட்டர் ஆழத்தில் ஆளில்லாமல் கடலுக்குள் செலுத்தி ஆய்வு செய்யப்பட்டு அதில் வெற்றியும் அடைந்தது. அவ்வெற்றிக்கான சாதனை சான்றிதழை நார்வேயில் இருக்கும் ஒரு நிறுவனம் கொடுக்கும். அடுத்த கட்டமாக 600 மீட்டர், அதனைத் தொடர்ந்து படிப்படியாக 6000 மீட்டர் ஆழம் வரை செல்ல சோதனைகள் நடைபெறும். இந்த சோதனைகளை எல்லாம் செய்யாமல் விட்டதுதான் டைட்டான் சிதைவுற காரணமாக இருந்தது. டைட்டான் அழுத்தம் தாங்க முடியாமல் உடைந்ததா சொல்லப்படுகிறது. டைட்டானில் பயணித்தவர்கள் சில நொடிகளிலேயே இறந்துவிட்டார்கள். இதுபோன்ற பிரச்சனைகள் சமுத்திரயானுக்கு வராமல் இருக்க சில விதிமுறைகளை பின்பற்றியுள்ளனர். 1. சோதனையில் வெற்றி பெற்று அதற்கான சான்றிதழை பெறுதல். 2.
டைட்டான் உடைந்ததற்கு முக்கிய காரணம் அதன் உருளை வடிவ உருவமைப்பு. கடலுக்குள் அனுப்பப்படும் நீர்மூழ்கி கப்பல் கோள வடிவத்தில் இருந்தால் மட்டுமே அழுத்தம் எல்லா பகுதிக்கும் சமமாக பரவும். அப்படித்தான் மத்ஸ்யா 6000 உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள சிறப்பம்சம், இது கடலுக்கடியில் 12 மணி நேரம் இருக்கும். ஒருவேளை காணாமல் போனால் 96 மணி நேரத்திற்கு தேவையான எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸ் இதனுள் அமைக்கப்பட்டுள்ளது. கடலுக்கடியில் சென்ற பிறகு அது எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை அதனோடு பொருத்தப்பட்டிருக்கும் ஃப்ளோட்டிங் டிவைஸ் மூலமாக எளிதாக தெரிந்து கொள்ளலாம். இதில் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கடியில் 6000 மீட்டர் செல்ல 4 மணி நேரம் ஆகும். இதனுள் 3 பேர் பயணிக்கலாம். ஆய்வு செய்வதற்கு 4 மணி நேரம், மீண்டும் வெளியில் வர 4 மணி நேரம், மொத்தமாக 12 மணி நேரம் என திட்டமிட்டுள்ளனர். உலகில் சில நாடுகள் மட்டுமே ஆழ்கடலில் சோதனைகளை மேற்கொண்டு அதில் வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா, ஜப்பான், சைனா. இந்த தரவரிசையில் இப்பொழுது இந்தியாவும் சேர முயற்சிகள் மேற்கொண்டுள்ளது. 2026 ஆண்டுக்குள் இத்திட்டம் நிறைவேற்றப்படும். அதில் சமுத்திரயான் திட்டம் வெற்றி பெற்று இந்தியாவின் வளர்ச்சியை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் என நம்பப்படுகிறது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Oh,